வணக்கம் நண்பர்களே, என்னுடைய ஒளி ஒளி காட்சியை தவறாமல் பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நான் நம்புகிறேன். இது என்னுடைய 221வது பதிவு யூடியூப்பில், ஒளி ஒளி காட்சி ஆன்மீகன்ற தலைப்பில். இது பாகம் 9. இது வந்து சேனல் வந்து கடவுள்ன்ற பேரால் போடுறேன். அடிக்கடி சொல்கிற மாதிரி நான் கடவுள் இல்லை, தெரிஞ்சுதா? இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு ருசிகரமான தலைப்பு, இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். இதை பற்றி இன்றைக்கி நாம் பேசப்போகின்றோம். ஹாப்பினஸ்னால் இன்னொரு ஆப்போசிட் என்ன, அதுக்கு எதிர்மறை என்ன? சேட்னஸ், துக்கமாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா இன்பம். இன்பம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தில் இன்பம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்பம் கொடுக்கறது பலருக்கு துன்பமாக இருக்கக்கூடாது. அப்போ அது இன்பமான விஷயம் அல்ல, அது ஒரு பாவ காரியம். இது ஒரு டைலமான ஒன்று இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, தெளிவின்மை. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம இன்பமாக இருக்கணும்னு நினச்சாங்க, உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கன்றது. இது ஒரு தவறான கூற்று. ஏன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்ம நிறைய பேரை கஷ்டப்பட வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இருக்க உலகத்தில் அதான் ஆயிடுச்சு, ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, எல்லாம் பணம் பணம்னு பேய அடையிறாங்க, அதில் தான் இன்பம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, பணம் பொருள் அதெல்லாம். சரி, இப்போ ரீசண்டாக ஒரு சர்வே பண்ணாங்க, ஒரு கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பு படி ஃபின்லாண்டுன்னு ஒரு சின்ன நாடு இருக்குது, அந்த நாட்டில் இருக்க மக்கள் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், இன்பமாக இருக்கின்றார்கள் என்று கருத்து கணிப்பின் முடிவு. இதை எப்படி கணித்தாங்கன்னு நான் இப்போ அதை விளக்கி கூற விரும்பலை. அதை பற்றி தெரிய ஆசைப்படுகின்றவர்கள் அந்த இதை பார்க்கலாம், நெட்டில் போனீங்கன்னா அதெல்லாம் இருக்கும், எப்படி அவங்க இந்த ஒரு கருத்துக்கு வந்தாங்க அப்படின்னு. ஃபின்லாந்து, சரி. இன்பம்ன்றது ஒன்று வந்து பேரின்பம், இன்னொன்று சிற்றின்பம். சிற்றின்பம் நிலைத்து நிற்பதில்லை, ரொம்ப குறைச்சலான நேரத்துக்கு தான் அது அந்த இன்பம் இருக்கும். வேறு இன்னொன்று வந்து பேரின்பம், பேரின்பம் நிலைத்து நிற்பது. அந்த பேரின்ப நிலையை நீங்கள் அடைந்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கலாம். எவ்வளோ பேர் அந்த பேரின்பத்தை அடைவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியாது. பேரின்பம் என்பது இறைவனை அடைய வேண்டும், இறைவனை பற்றி நினைக்க வேண்டும், இறைவனுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதில்லை. பேரின்பம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது கிடைக்கும் பேரின்பம். சிற்றின்பம் என்பது இந்த நிறைய பேருக்கு இது இருக்கு, அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுவாங்க, அதிலெல்லாம் இன்பம் அடைகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச துணிமணிகளை அணிவாங்க, அதில் இன்பம் அடைகிறாங்க. வசதியாக இருப்பாங்க, இது நிறைய பெரிய பங்களாவில் இருந்தால் இன்பம் இருக்குன்னுவாங்க. நிறைய பெரிய நல்ல பணக்காரங்க உபயோகப்படுத்துகிற கார், அதில் போனால் இன்பம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. நிறைய கிளப்பில் மெம்பராக இருந்தால் அதில் இன்பம் கிடைக்குதுன்னு நம்புவாங்க. இல்லை லாகிரி வஸ்துக்கள், அதை உபயோகப்படுத்துங்க. லாகிரி வஸ்துக்கள் உங்களுக்கு தெரியும், ஒன்று ட்ரிங்க்ஸு, இன்னொன்று பெண்ணு, இன்னொன்று உபயோகப்படுத்தக்கூடாத ட்ரக்ஸு. இதெல்லாம் உபயோகப்படுத்தினா நான் சில பேருக்கு அந்த சிற்றின்பம் கிடைக்கும். அந்த சிற்றின்பம் நான் சொன்ன மாதிரி நிலைத்து நிற்பதில்லை, அது நம்ம உடலையும் அழிக்கிறது, நம்ம வாழ்க்கையும் அழிக்கிறது, நம்மளுடைய உறவினர்கள் வாழ்க்கையும் அழிக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள், வசதி இல்லாதவங்க கூட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அதில் 200 ரூபாய் இந்த ட்ரிங்க்ஸு,
சாராயம், அதை குடிக்கிறது உபயோகப்படுத்தும். வீட்டில் குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இருக்கும், துணிக்கு வழி இல்லாத இருக்கும், படிக்கிறதுக்கு வசதி இல்லாத இருக்கும், வீட்டில் ஒய்ஃபுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத இருக்கும், ஒன்றுத்தையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இரட்டி போச்சுன்னா கடையில் போய், அங்கங்கே நிறைய கடைங்களாக திறந்து வச்சுருக்காங்க, அங்கே போய் ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஊற்றின்னு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இது ரொம்ப தன்னலம், சுயநலம், இது தவறான முடிவு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு தெரியலையோ, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறுத்திடு. நம்மளால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து பேரின்பம். அதுக்கான தப்பான விஷயத்தில் நான் இன்பம் கொடுக்கணும்னு சொல்லலை, நேர்மையான விஷயங்கள், நம்மளுடைய சொசைட்டியால் அக்செப்ட் பண்ண விஷயங்கள், அந்த மாதிரி இதை பண்ணி மற்றவர்களுக்கு இன்பம் இல்லைங்க. உங்களால் முடிந்த விதத்தில் உதவி பண்ணலாம். என்கிட்ட காசு இல்லைப்பா, பணம் இல்லைப்பா, என்கிட்ட பங்களா இல்லைப்பா, என்கிட்டயே போட்டுக்க துணிமணி இல்லைப்பா, எனக்கே படுக்கிறதுக்கு ஒரு நிலையான இடம் நல்லா இடம்ப்பா. நம்மளால் முடிந்த அளவு ஏதாவது பண்ணலாம். அது எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் பெரிய அளவில் ஒரு 100,000 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணி பண்ணிங்கன்னா தான் அது நல்ல காரியம் என்பது இல்லை. நீங்கள் 1 ரூபாய் உங்களால் முடிந்த 1 ரூபாய் கூட நீங்கள் மற்றவர்களுக்காக செலவு பண்ணிங்கன்னா அது நல்ல விஷயம்தான். கொடுக்க கொடுக்க செல்வம் வரும்னாங்க. இது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு வசதி இல்லாத ஒரு ஆள் இருந்தார். அவர் ரொம்ப சிவனை தொழுகிற ஆள், சிவன் அடியார். அவருக்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதே ஊரில் ஒரு பெரிய ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன பண்ணால், ஒரு நாள் பெரிய இதெல்லாம் பூஜைனா சிவனுக்கு பூஜை பண்ணோன்னு ஹோமம் வளர்த்து இதை வளர்த்து நிறைய செலவு பண்ணி நிறைய ஆளுங்களை கூப்பிட்டு விருந்து படைச்சி நல்லா பூஜை பண்ணி பண்ணோம். ஆனால் சிவன் அங்கே வரல. இந்த வசதி இல்லாத ஒருத்தந்தான் இல்லை, அவன் வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வேடத்தில் போயிட்டு, ஏப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, உங்ககிட்ட இருக்கிறது ஏதாவது கொடுப்பா, எது இருந்தாலும் நான் சாப்பிடுவேன்னு. அந்த ஆளும் ஏதோ ஒரு இது இருந்து கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருந்தது, அதை பகிர்ந்து கொடுத்தார். சிவன் சந்தோ, அதுக்கப்புறம் சிவன் அவருடைய உருவத்தை காட்டினார் என்று சொல்வார்கள். நான் சிவனு விஷ்ணு பிரம்மா அந்த மாதிரி ஹிந்து கிறிஸ்டின் இஸ்லாம்னு நான் சொல்லலை. இது ஒரு கதை. நான் பிறப்பால் ஹிந்து, அதனால் இந்த சிவன் கதையை சொல்கிறேன். எனக்கு என் மதமும் சம்மதம், என் நாடும் சம்மதம், இந்த உலகமே என்னுடைய வீடுன்னு சொல்லுவேன். யாராவது கேட்டால் நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த தேசம், என்ன ஜாதி, என்ன ரிலீஜனு, என்ன மதம் என்று சொன்னால் நான் கூறும் பொதுவான பதில் இது தான். நான் இந்த உலகத்தவன், எனக்கு எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, பேரின்பம். இந்த கதை சொன்னால பேரின்பம், இந்த ஒன்றுமே இல்லாத ஆள் இருந்ததை பகிர்ந்து கொடுத்து, அந்த ஆளுக்கு தெரியாது வந்திருக்குது கடவுள் அப்படின்னு. பட் ஏதோ வந்துட்டாங்க, கேட்டாங்க, நம்ம தேடி வந்திருக்காங்க, பசின்றாங்க அப்படின்னு இருந்ததை பகிர்ந்து கொடுத்தாரு. அது என் நல்ல எண்ணம். இந்த நல்ல எண்ணம் இருக்கவர்கள், நல்ல எண்ணம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கும், இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வசதி இருந்தால் தான் மகிழ்ச்சின்னு இல்லை, இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும், அது நிலைத்து நிற்பது. இந்த மாதிரி சந்தோஷத்தை தான் நம்ம தேடணும். நான் சொன்ன மாதிரி பேரின் பண்ணுறது கடவுள், மதம், கடவுளுக்கு சேவை பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். பொது வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம குடும்பத்தையும் உதவி தள்ளக்கூடாது, குடும்பத்தையும் கவனித்து கொள்ள வேண்டும். அதே சமயம் மற்றவர்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நல்ல எண்ணம் இருக்க வேண்டும், கெட்டதை பற்றி நினைக்கக்கூடாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்கலாம் கெட்டு போகணும், இல்லை மற்றவங்க நல்லா இருந்தால் அந்த வயிறு எறியது, பொறாமை, எரிச்சல் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. இது ஒரு பூமராங் எஃபெக்ட்னுவாங்க. வேர்ல்டே வந்து உலகமே உங்களுக்கு தெரியும் உருண்டை.
நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை வந்து அடையும், சுற்றின் வந்து அடையும், நேராக வராது. பூமராங் எஃபெக்ட்னு இந்த பூமராங்கன்னு ஒன்று இருக்குது, தூக்கி போட்டிங்கன்னா திருப்பி உங்கள்கிட்டயே திரும்பி வரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதனால் நல்லதை செய்யுங்க, நல்லதை செஞ்சுன்னா நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது பேரின்பம், இந்த சிற்றின்பத்தை தேடாதது. நிறைய பேர் இந்த சிற்றின்பத்துக்கு அடிமையாகின்றார்கள், அதுலேருந்து விடுபட முடியலை. புகையை பிடிப்பது, கடையில் போய் இந்த லாகிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்துவது, அப்புறம் பெண்களிடம் தவறான பெண்களிடம் உறவு வைத்துக் கொள்வது, வியாதி வருவது, கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, வேறு என்ன, நல்ல ஆடை அணிகலங்களை அணிந்து கொள்வது. வசதி இருந்தால் போட்டுக்கோங்க, பட் மற்றவங்களுக்கும் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொடுங்க. இது சில நாட்டில் இருக்க அந்த மாதிரி இது இருப்பதை பகிர்ந்து கொடுத்தார். அது சில நாடுகளுக்கு பிடிக்காது, இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்வாங்க, அவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவங்களாம் வந்து இருக்கிறவங்க நல்லா அனுபவிக்கணும், இல்லாதவங்க கஷ்டப்படணும். நம்ம இந்திய நாடும் அதே மாதிரி தான் இருக்குது. வளர்கிற நாடு வளராத நாடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் நம்ம ஊரில் இருக்காங்க தெரியுமா? உலக முன்னிலை பணக்காரர்களை நிறைய பேர் நம்ம இந்தியர்கள். அதை எப்படி சம்பாதிக்கிறாங்க? கொள்ள தான். இப்போ அண்மையில் ஒரு இது செய்தி வந்தது, அதை பற்றி நான் ஆள் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. உலகத்தில் இரண்டாவது பெரிய பணக்கார், எலான் மஸ்க்குக்கு அப்புறம் பெரிய பணக்கார் அப்படின்ற நிலைக்கு வந்தால், பட் பண்ணது ஃபுல்லாக ஃப்ராடு. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃப்ராடு பண்ணின்னு, நெட்ஒர்த்து இந்த ஆளுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, இவருடைய வேல்யூ இல்லை, நெட்ஒர்த்தினஸ்ன்னுவாங்க, அந்த மாதிரி இது பண்ணார். ஒரு கம்பெனி வந்து ஒரு ரிப்போர்ட் போட்டால் அன்னிலேருந்து முடிஞ்சது, எங்கேயோ பின்னால் போயிட்டார். அந்த ஆள் பேர் அது செய்யவோ அந்த குடும்பத்து பேரையும் நான் சொல்ல விரும்பலை. நம்ம ஊர் ஆள் தான் உலகத்தில் இரண்டாவது பெரிய பணக்காரர் என்ற நிலைக்கு வந்தார். எப்படி வந்தார் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் வேர்ல்டு இது ஹங்கர் இண்டெக்ஷன் போடுவாங்க, ஒரு பிரெட்டு துண்டு கூட ஒரு கப்பு பால் கூட வசில்லாது இவ்வளோ பேர் சாகிறாங்க, ஸ்டண்டர்ட் க்ரோத்துன்றாங்க. பட் இந்த ஆள் வந்து நல்லா இது பண்ணினது. சரி, நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு இன்பம், ஹாப்பினஸ்ஸு. நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவது மற்றவங்களுக்கு துன்பம் கூட அளிக்கக்கூடாது. நேர்மையான வழிகளில் இன்பம் தேடுங்கள். தெரிந்ததா? பேரின்பம், சிற்றின்பம் கிடையாது, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பேரின்பத்தை தேடுங்கள், பேரின்பத்தை அடைந்தால் அது நிலைத்து நிற்பது. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த இதை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னுடைய சேனல் பேரை கடவுள், இது ஆன்மீகம்ன்ற தலைப்பில் 9வது பாகம். இது வரைக்கும் இது என்னுடைய 221வது தொலைக்காட்சி பதிவு யூடியூப்பில். வணக்கம்.